கால்சியம் ஆக்சிக்ளோரைடாக இருக்கலாம். வெளிட்ட போற கூறு இதுதான். சரி, அப்ப இதுவும் வெளிட்டியாக தொழிற்படும், இதுவும் வெளிட்டியாக தொழில். இந்த சிஎல்ஓ மைனஸ் வந்து உறுதி குறைவுன்னு சொல்லி இருக்கு, உறுதி குறைந்து. அப்ப தாழ் வெப்பநிலையில ஒப்பீட்டு ரீதியில இது உறுதியாக இருக்கும். தாழ் வெப்பநிலையில ஐடான குளிர்ந்தன்னு சொல்லியிருக்கு. வெப்பநிலை அதிகரிக்கப்பட்டால், வெப்பநிலை அதிகரிக்கப்பட்டால் இது உறுதி இல்லாது இது என்ன செய்யும் என்று சொன்னால் இருவழி விகாரத்திற்கு உட்படும். வெப்பநிலை அதிகரிக்கப்படும் போது இந்த சிஎல்ஓ மைனஸ், அதாவது பிளஸ் ஒன் ஒக்சியேற்ற நிலையில இருக்கிற இந்த ஒக்சி அன்னியன் இருவழி விகாரத்திற்கு உட்பட்டு சிஎல் மைனஸாக தாழ்த்தப்பட்டு சிஎல்ஓ த்ரீ மைனஸாக ஒக்சியேற்றப்படும். இதுல ஒக்சியேற்ற மைனஸ் ஒன், இதுல பிளஸ் ஃபைவ், இதுல ஒக்சியேட்டன் பிளஸ் ஒன். அப்ப சக ஒன்று ஒக்சியேற்ற நிலையில இருக்கிற குளோரின் சய ஒன்றாகவும் சக அஞ்சாகவும் இருவழி விகாரத்திற்கு உட்படுகுது. சரி, இருவழி விகாரத்திற்கு உட்படுது. ஆகவே என்னையோச்சுக்கும் சிஎல் டூக்குமான தாக்கத்தில், என்னையோச்சுக்கும் சிஎல் டூக்குமான தாக்கத்தில ஐதான குளிர்ந்த என்ற சொல்லு பயன்படுத்தாமல் சூடான செறிந்த, சரியா, இன்னியோச்சின நிபந்தனையில இதுல எழுதுறேன், நீர் எழுதியிருப்பேன், சூடான செறிந்த என்ற நிபந்தனை பயன்படுத்தப்பட்டால் சூடான செறிந்த என்ற நிபந்தனை பயன்படுத்தப்பட்டால் எங்களுக்கு இந்த விளைவு கிடைக்காது. ஏன், அதுல வர சிஎல்ஓ மைனஸ் வந்து மேலும் இருவழி விகாரத்துக்கு உட்பட்டு சிஎல்ஓ த்ரீ மைனஸ் ஆகமா. அப்ப நாங்கள் இந்த சந்தர்ப்பத்துல விடை எழுதும் போது என்ஏ சிஎல்லும் என்ஏ சிஎல்ஓ த்ரீயும் என்றுதான் விடை எழுத வரும். அப்ப நிபந்தனைகள் குறிப்பிடப்படும் போது விளைவுகள் மாறும். அந்த விளைவுகளை நாங்கள் பொருத்தமான முறையில் அடையாளப்படுத்த வேண்டும். நிபந்தனைகள் குறிப்பிடப்படும் போது விளைவுகள் மாறும். இங்க பாருங்க, ஐதான குளிர்ந்த என்ஏஓஎச் என்று சொன்னால் என்ஏ சிஎல்லும் என்ஏ ஓசிஎல்லும் வருது. என் தாழ் வெப்பநிலையில என்ஏ ஓசிஎல் உறுதியான, அப்ப என்ஏ சிஎல்லும் என்ஏ ஓசிஎல்லும் வரும். உயர் வெப்பநிலை என்று சொன்னால் இந்த சிஎல்ஓ மைனஸ் வந்து உறுதியற்றது. உயர் வெப்பநிலையில சிஎல்ஓ மைனஸ் வந்து உறுதியற்றது. அப்ப உடனடியாக என்ன செய்யும், இருவழி விகாரத்திற்கு உட்பட்டு பிதுகி அடையும். பிதுகி அடையும் என்பதால சூடான செறிந்த நிபந்தனையில என்ஏஓச்சுக்கும் சிஎல் டூக்குமானதாகவும் என்ஏ சிஎல் ஆகவும் என்ஏ சிஎல்ஓ த்ரீ ஆகவும் இருக்கும். எழுதி கொள்ளுங்க, இன்னியோச்சுடன் தாக்கம் ஐதான குளிர்ந்த என்ஏஓஎச் சிஎல் டூடதாக்கி என்ஏ சிஎல்லும் என்ஏஓசிஎல்லும் வரும். அங்கால நீரும் விளைவாகும். தாக்கத்தை சமப்படுத்தினா நீரும் போட வேண்டிதான் வரும். விளைவுல நீரும் வரும்.
தாழ் வெப்பநிலை உறுதியாக இருந்த போதிலும் தாழ் வெப்பநிலையில் உயர் வெப்பநிலையில் உறுதியற்றது உயர் வெப்பநிலையில் உறுதியற்றது வெப்பநிலை அதிகரிக்கப்படும்போது இருவழி விகாரத்திற்கு உட்பட்டு தாழ்த்தப்பட்ட விளைவான CL மைனஸையும் ஒட்சியேற்றப்பட்ட விளைவான CLO3 மைனஸையும் கொடுக்கும் சரிதானே. இந்த தாக்கத்தை எழுதி கொள்ளுங்க. சிஎல்ஓ மைனஸ் வந்து வெப்பப்படுத்தும் போது சிஎல் மைனஸ் ஆகவும் சிஎல்ஓ த்ரீ மைனஸ் ஆகவும் இதுவழி விகாரத்திற்கு உட்படும். இதுல குளோரின் ஆக்சிஜன் மைனஸ் ஒன், இதுல பிளஸ் ஒன், இதுல குளோரின் ஆக்சிஜன் பிளஸ் ஒன், இது பிளஸ் ஃபைவ், இது மைனஸ் ஒன், இது பிளஸ் ஒன். ஒரு சேர்வையில உள்ள குறித்த ஒரு மூலகத்துல ஒட்சியேற்றமும் தாழ்த்தலும் நிகழ்ந்தால் அதை நாங்கள் இதுவழி விகாரம் என்று சொல்லிக் கொள்வோம். ஆகவே இந்த தாக்கம் ஒரு இதுவழி விகாரத்திற்கு உட்பட்டது. அப்ப அடுத்த தாக்கம் எழுதி கொள்ளுங்க. சூடான செறிந்த எண்ணியோச்சு CL2 ஓடதாக்கி NaCl-ம் NaClO3-ம் தான் விளைவாகும்.
சூடான செறிந்த சூடான செறிந்த சூடான செறிந்த நிபந்தனையில என்ஏ சிஎல் ஆக்கி உங்களுக்கு என்ஏ ஓசிஎல் வராது. அதுக்கு தான் இங்க ஒரு இடத்துல நான் விளக்கம் சொல்லியிருக்கேன். சமப்படுத்தினால் ஆறு என்ஏஓஎச்சும் மூன்று சிஎல் டூவும் அஞ்சு என்ஏசிஎல் வரும் என்று நினைக்கிறேன். அஞ்சு என்ஏசிஎல் அஞ்சு என்ஏசிஎல் உங்களால மூன்று நீர் போட வேண்டி வரும். இதுல ஆறு ஐதரசன் இருக்கிறதால ஐதரசனை தேவைப்படுத்துறதுக்கு மூன்று நீர் போட வேண்டி வரும். அல்லது அரியன் சமன்பாட்டை எழுதுவதன் மூலம் நீங்கள் இந்த தாக்கத்துக்கு சமன்பாடு எழுதலாம். இதே போல பிஆர் டூக்கும் பிஆர்ஓ மைனஸ் என்று சொல்லப்படுகின்ற பிளஸ் ஒன் ஒக்சியேட்டன் ஒக்சி அன்னியன் இருக்கு. குளோரின் வந்து சிஎல்ஓ மைனஸை தோற்றுவிக்கிறது போல பிஆரும் தோற்றுவிக்கும் அயடினும் தோற்றுவிக்கும் ஐஓ மைனஸ். இந்த மூன்று பேருமே உறுதி கொஞ்சம் குறைஞ்சவை தான். ஒப்பீட்டு ரீதியில ஏனைய சந்தர்ப்பங்கள்ல உள்ள சேர்வைகளை விட இவர்கள் உறுதி குறைந்தவர்கள். அதிலையும் இந்த உறுதியை நாங்கள் ஒப்பிட்டால் உறுதி ஒப்பிட்டால் சிஎல்ஓ மைனஸுக்கு கொஞ்சம் கூட சரியா இருக்கிறதுக்கு சிஎல்ஓ மைனஸ் வந்து உறுதி கூட பிஆர்ஓ மைனஸ் குறைவு அதோட ஐயோ மைனஸுக்கு இன்னும் குறை. அநேகமான சந்தர்ப்பங்கள்ல நீங்கள் பார்த்தீங்களாக இருந்தால் என்ஏ பிஆர்ஓ அப்படி என்று சொல்லப்படுகின்ற சேர்வைகளை நீங்கள் அநேகமா பார்க்க மாட்டீங்களே. அது தாழ் வெப்பநிலையிலே உறுதி குறைஞ்சது. அப்ப அது என்ஏ பிஆர்ஓ த்ரீ ஆகத்தான் இருக்கும். இந்த இடத்துல நாங்கள் அந்த தாக்கத்தையும் கருதலாம். என்ஏஓஹெச்சுக்கும் பிஆர் டூவுக்கும் தாக்கத்தை எழுதினால் வாரதுக்கான சந்தர்ப்பம் குறைவு. ஏன் இவர் உறுதி குறைவு. ஆகவே இங்க என்ஏ பிஆர்ஓ த்ரீ ஆகத்தான் இது வரும். என்ன உடனடியாக அது இதுவழி விகாரத்திற்கு உட்பட வாய்ப்பு இருக்கு. அதே போல அயடினுக்கும் எழுதி கொள்ளலாம். ஐ டூவும் வந்து என்ஏச்சோட ஆக்கினால் என்ஏ ஐயும் என்ஏ ஐயோ என்று பழுகிறது பொருத்தப்பாடு இல்லையே. இந்த இது தாழ் வெப்பநிலையில உறுதி குறைஞ்சது. அப்ப உங்களுக்கு என்ன வரப்போகுதுன்னு சொன்னால் என்னே ஐயோ திரிதான் வரும். அநேகமான சந்தர்ப்பத்துல நீங்க இதைத்தான் பார்த்துக்கணும். இந்த தாக்கங்களை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சரி உறுதி நிலை என்று போட்டுட்டு உறுதி சிஎல்ஓ மைனஸ் விட பிஆர்ஓ மைனஸ் குறைவு அதை விட ஐஓ மைனஸுக்கு குறைவு. நாங்கள் இப்படி சொல்லிக்கொள்ளும் என்ஏ ஓசிஎல் உறுதியானது என்றும் என்ஏ பிஆர்ஓ உறுதி குறைவு என்றும் என்ஏ ஐயோ உறுதி குறைவு என்று சொல்லிக்கொள்ளலாம். சிஎல்ஓன்னு எழுதலாம் தானே என்ஏ சிஎல்ஓ
என்ஏ பிஆரோ என்ஏ ஐயோ உறுதி வந்து இந்த மாதிரி இருக்கு. இப்ப உறுதி குறைந்த இந்த விளைவுகள் என்ன செய்ய மாட்டா, இருவழி விகாரத்துக்கு உட்பட்டு என்ஏ பிஆரோ த்ரீயாகவும் என்ஏ ஐயோ த்ரீயாகவும் தான் இருக்கு. அதுக்காண்டி இது இல்லை என்று சொல்ல முடியாது, இருக்கு. நல்லா தாழ் வெப்பநிலையில இவளை நாங்கள் பிரிச்செடுக்கலாம், தாக்கத்துல இருந்து பிரிச்செடுக்கலாம். பிஆர்ஓ மைனஸ் ஐஓ மைனஸ் எல்லாம் இருக்கு. சாதாரணமாக அரை வெப்பநிலையில தாக்கம் நடத்தினாலே இது என்ன செய்யும்னு சொன்னால் பிஆர்ஓ த்ரீயாகத்தான் மாற பார்க்கும், ஐஓ த்ரீயாகத்தான் மாறும். சரி, இந்த தாக்கங்கள் எழுதி இருக்கிறீங்களோ எழுதின தாக்கத்துக்கு செக் பண்ணிக்கொள்ளுங்க. இதுல நான் சில விஷயங்கள் மேலதிகமாக கதைச்சிருக்கிறேன், அதில நோட் பண்ணிக்கொள்ளுங்க.